அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் நம்ம தினமுமே ஒவ்வொரு பிரச்சனையும் சந்திச்சிட்ருக்குறோம். இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளிவரணும் அப்படின்றதுக்காக நம்ம இறை வழிபாடு செய்வோம். இந்த இறை வழிபாடு செஞ்சால் மட்டும் நமக்கு வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் வாழலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அது கேள்விக்குறி தான். அந்த மாதிரி கேள்விக்குறி இருக்கக்கூடிய வாழ்க்கையிலேருந்து ஒரு விடுதலை கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இறை வழிபாடோட கூடிய இறைவனோட சக்தி கொண்ட ஆற்றல் கொண்ட மாலையை நம்ம கழுத்தில் உபயோகப்படுத்தலாம். இந்த கழுத்தில் உபயோகிக்கிறதன் மூலமாக நம்ம உடம்புக்குள்ள நல்ல ஒரு அதிர்வலைகள் ஏற்படும். இதன் மூலமாக நம்ம எடுக்கிற முடிவுகள் அனைத்துமே வெற்றி பெறும். நமக்கு நல்ல ஒரு சிந்தனை உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த கருங்காலி மாலை 108 மணிகளாலான ஒரிஜினல் கருங்காலி மரத்தாலான கருங்காலி மாலை. இறைவனோட சக்தியை ஈர்க்கக்கூடிய இந்த மாலை அப்படிங்கிறதுனால ஒரிஜினலாக தயாரிக்கப்பட்டு யாகத்தில் பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டு வச்சு எடுக்கப்பட்டது. இந்த மாலையை அணிவிச்சிருக்கிறது மூலமாக நமக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றிகளும் அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும். இந்த கருங்காலி மாலையை உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நம்ம கருங்காலி மாலையை வாங்கி நீங்களும் வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்களை பெறுங்க. இந்த கருங்காலி மாலையால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். பழனி முருகரை நம்ம எல்லோரும் வழிபாடு செய்வோம். ஆனால் பழனி முருகருக்கு பிடிச்சமான ராசி என்ன? இந்த பழனி முருகர் கோவிலுக்கு சில ராசிக்காரங்க போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் வெற்றிகளும் முன்னேற்றங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி அதிர்ஷ்டசாரியான ராசிக்காரங்க யார், அவங்க வாழ்க்கையில் என்னென்ன மாதிரி முன்னேற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத இந்த பதிவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த பழனி வழிபாட்டு பதிவு அதிர்ஷ்ட ராசிக்கான பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த பதிவுக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் மூலமா உங்களால பார்க்க முடியும். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போகலாம். பழனி முருகர் கோவிலில் தினம் தினம் நடக்கிற அதிசய தகவல்கள் அப்படின்னு சொல்ல போனோம்னா பழனி முருகப்பெருமானோட அறுபடை வீடுகளில் 3வது படை வீடு தான் அப்படின்னு சொல்லப்படுது. மலையே மருந்தாக அமைந்த மலை தான் பழனி மலை அப்படின்னும், பழனிக்கு ஆவினன் குடி அப்படின்னும், தென்பொதிகை அப்படின்னும் புராண பெயர்கள் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. இந்த பழனி கோவிலில் திருவிழாக்கர்கள் பெயர் பெற்ற ஊர் அப்படின்னும், திருவிழாக்கள் அப்படின்னாலே பழனி தான் அப்படின்னு ஞாபகத்துக்கு வரக்கூடிய ஒரு ஸ்தலமாகவும் இருக்குது. இங்கே நடக்கக்கூடிய விழாக்கள் அப்படின்னு சொல்ல போனோம்னா திருவிழா அப்படின்னாலே வைகாசி விசாகம், கந்த சஷ்டி கவசம், அதே போல் திரு கார்த்திகை, தைப்பூசம், பங்குனி உத்திரம், இந்த திருவிழாக்கள் அனைத்துமே ரொம்ப பிரம்மாண்டமாகவும் விமர்சையாகவும் கொண்டாடுறாங்க. தண்டாயுதபாணி விக்கிரகிரகம், 4 விதமான அபிஷேக பொருட்கள், மற்றும் அது மட்டும் இல்லாமல் இந்த அபிஷேக பொருட்கள் எந்த ஒரு பக்தனுக்கு கிடைக்கப்படுதோ அந்த பக்தன் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விக்கிரகிரகத்துக்கு நல்லெண்ணெய், பஞ்சாமிர்தம், சந்தனம், விபூதி மட்டும்தான் அபிஷேகத்துக்கு பயன்படுது வாங்கலாம். பன்னீர் வந்து மார்கழி மாதத்தில் மட்டும்தான் உபயோகப்படுத்துகிறாங்க. இவைகளில் சந்தனம், பன்னீர் தவிர மற்ற எல்லாமே தண்டாயுதமானியோட சிரசில் வச்சு உடனே அகற்றப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. முடி முதல் அடி வரை அபிஷேகம் அப்படிங்கிற முழு அபிஷேகத்துக்கும் சந்தனத்துக்கும் பன்னீருக்கும் மட்டும்தான் ஒரு இடம் இருக்குதான். இதில் சிரசு விபூதி அப்படிங்கிறது சித்தர் உத்தரவால் பக்தர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஒரு அருட்பிரசாதம் அப்படின்னும், இந்த பிரசாதம் கிடைக்கிறது மிகவும் பாக்கியசாலி புண்ணியஸ்தாலி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு 6 முறை வந்து நம்ம தண்டாயுதபாணிக்கு அபிஷேகங்களும் அலங்காரங்களும் செய்கிறாங்க. இதில் 5 முதல் 7 நிமிடத்துக்குள்ளே இந்த அபிஷேகங்கள் முடிஞ்சிடுமா. அபிஷேகம் முடிஞ்ச உடனேயுமே அலங்காரம் செஞ்சுருவாங்க. அதன் பின்னர் தான் அடுத்த அபிஷேகம் வரைக்கும் மாலை சாற்றுறதோ பூக்கள் அர்ச்சனை செய்கிறதோ எதுவுமே நம்ம பழனி முருகர் கோவிலில் கிடையாது. குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா இரவில் முருகரோட மார்பில் மட்டும் வட்ட வடிவத்தில் சந்தன காப்பு சாத்துறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் விக்கிரகரங்களோட புருவங்களுக்கு இடையில் ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனம் வைக்கப்படும் அப்படின்னும், முன்னொரு காலத்தில் சந்தன காப்பை வச்சு முகத்திலையும் சாத்திட்ருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பின் நாட்களில் இந்த முறை தான் மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. தண்டாயுதபாணி விக்கிரகிரகம் மிகவுமே சூடாக இருக்கும் அப்படின்னும், அதனால தான் இரவு முழுவதுமே அந்த விக்கிரகத்திலிருந்து நீர் வெளியே வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க. இந்த நீரை வந்து அபிஷேக தீர்த்தத்தோட கலந்து காலை அபிஷேகம் நடக்கும் பொழுது அங்கு வர்ற பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகப்படுத்திட்டுருக்கிறாங்க. நம்ம தண்டாயுதமானி சிலையில் நெற்றியில் ருத்ராட்சமும், கண், மூக்கு, வாய், தோள்கள், கை விரல்களில் மிகவும் அற்புதமாக சொல்ல போனோம்னா உளியால் செதுக்கப்பட்டது போல் தெளிவாக இருக்கிற மாதிரியும், இந்த போகரோட கைவண்ணம் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்குது.
இந்த சிலையை சுற்றி எப்பவுமே ஒருவித சுகந்த மனம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குமா. இதுவரைக்கும் ஒருபோதுமே வெளியே உணர்ந்திராத இந்த மனம் வந்து பரவி நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிலையை செய்ய போகர் வந்து எடுத்துக்கிட்ட நாட்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது 9 வருடம் இந்த சிலையை செஞ்சாராம். அது மட்டும் இல்லாமல் அம்பாள், முருகர், அகத்தியர் இவங்களோட உத்தரவுக்கு பின்னாடி தான் போகர் இப்படி ஒரு சக்தி வாய்ந்த சிலையை செய்யறதுக்கு முயற்சியை எடுத்திருக்கிறாராம். ஒருவரோட ஜாதகத்தில் 2ஆம் வீட்டில் அப்படி இல்லைன்னா 6ஆம் வீட்டில் செவ்வாய் அமர்ந்திருந்தார் அப்படின்னா அவர் வந்து சுய வக்ரத்தில் இருந்து 6 பரல்களை கொண்டிருக்கும் அப்படின்னும், ஜாதகத்துக்கு வாழ்க்கையில் எல்லா சௌபாக்கியங்களும் சுகங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் ஏராளமான விரோதிகளும் இருப்பாங்களாம். இந்த மாதிரி செவ்வாய் ஜாதகத்தில் நீச்சம் அடைஞ்சிருந்தாங்க அப்படின்னா 6ஆம் வீட்டில் அப்படி இல்லைன்னா 8ஆம் வீட்டில் அல்லது 12ஆம் வீட்டில் அமர்ந்திருந்தாங்க அப்படின்னா உடன் வலுவில்லாத சந்திரனும் கூட்டணி போட்டிருக்கிறதுனால ஜாதகத்தோட பிறப்புகள் இருக்காது அப்படின்னும், அப்படி ஒருவர் இருந்தாலும் ஜாதகத்துக்கு அவருக்கும் நல்ல உறவு இருக்காது அப்படின்னும் சொல்கிறாங்க. அதனால தான் இந்த செவ்வாய் பகவானோட ஆதிக்கம் கொண்டவர் தான் முருகர். முருகர் அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து எந்தெந்த ராசிக்காரங்க முருகருக்கு போகலாம் அப்படின்னா, குறிப்பாக சொல்ல போனோம்னா மேச ராசிக்காரங்க. மேச ராசிக்காரங்க முருகரை வழிபாடு செஞ்சாங்க அப்படின்னாலே வாழ்க்கையில் அனைத்து விதமான வெற்றிகளும் யோகங்களும் கிடைக்கும். குறிப்பாக சொல்ல போனோம்னா அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கடக ராசிக்காரங்க பழனி போயிட்டு வந்தாங்க அப்படின்னாலே கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பழனி போயிட்டு வர்றதுனால அவங்க வாழ்க்கையில் எல்லா விதமான சௌபாக்கியங்களும் கிடைக்குமா. அதே போல் தனுசு, சிம்மம், மேஷம், கடகம், மகரம் இந்த ராசிக்காரங்க கண்டிப்பாக நீங்கள் பழனி போயிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கையில் மாற்றங்கள் கிடைக்கும். ஒரு உயர் பதவி கூட கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை நம்ம முருகப்பெருமான் ஏற்படுத்தி கொடுப்பாரு. முக்கியமாக செவ்வாய்க்கிழமை நாட்களில் முருகப்பெருமான நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் அனைத்து விதமான சௌபாக்கியங்களையும் அனைத்து விதமான யோகங்களையும் கண்டிப்பாக கொடுத்துள்ளக்கூடிய ஒரே ஒரு பகவான் நம்ம முருகப்பெருமான். இந்த முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமைகளை நீங்கள் போய் வழிபாடு செய்யுங்க. குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா முருகனுக்கு உகந்த நாட்கள் செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமைகளில் இந்த ராசிக்காரங்க போய் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற அனைத்து விதமான தோஷங்கள் நீங்கும். அதே மாதிரி திருமணம் ஆகாத தம்பதிகள் கண்டிப்பாக திருமணம் கண்டிப்பாக நிச்சயமாயிடும். அதே போல் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் என்ன ஒரு வரனுக்காக நீங்கள் பழனி போகிறீங்களோ கண்டிப்பாக அந்த வரன் உங்களுக்கு நீங்கள் கேட்டபடி உங்கள் கைக்கு வந்து சேரும். அதே போல் ஜாதகம் உங்களுக்கு ராஜ யோகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு பலனாகவும் மாறி போயிடும். இத்தனை சிறப்புடையது நம்ம முருகரோட வழிபாடு. இந்த பதிவில் சொன்ன மாதிரி நீங்கள் கண்டிப்பாக பழனி போயிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கிடைக்கும். 4000க்கு மேற்பட்ட மூலிகைகள் பல இடங்கள் சென்று தேர்வு சென்று எடுத்து நம்ம முருகப்பெருமானோட சிலையை செஞ்சிருக்கிறார் போகர். இந்த போகர் இத்தனை கை வண்ணத்தோட செஞ்சதுனால கண்டிப்பாக முருகர் கோவிலுக்கு நீங்கெல்லாம் போனீங்க அப்படின்னாலே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான மாற்றங்கள் கிடைக்கும். அதே போல் 81 சித்தர்கள் வந்து இந்த நவபாஷணத்தை போகர் சொற்படி தயார் பண்ணியிருக்கிறாங்க. இது பொதுநல எண்ணத்தோடு செய்யப்பட்டது அப்படின்னாலையும் காலமும் இயற்கையும் தன்னோட சீற்றத்தை குறைத்துக்கிட்டு சித்தர்களுக்கு உதவி செய்ததாக ஒரு தகவல் கூட சொல்கிறாங்க. அகத்தியர் உத்தரவால் ஒரு அசுரன் இருமலையில் இருக்கக்கூடிய காவடி போல சுமந்துக்கிட்டு பொதிகை நோக்கி கொண்டுட்டு வந்தாராம். அது மட்டும் இல்லாமல் முருகர் அவனை தடுத்து நிறுத்தி அந்த போரில் தோக்கடிச்சு 2 குன்றையும் இப்போது இருக்கும் இடத்துல கொண்டு போய் வை அப்படின்னு சொல்லி ஒரு புராண தகவல்கள் சொல்லியிருக்கிறாங்க. போகர் வந்து இகபரத்தில் இருக்கும்போது தன்னோட மனைவிக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக முருகனை மேற்கு திசை நோக்கி பிரதிஷ்டை செஞ்சுருக்கார் அப்படின்னும், இதனால தான் மலை நாட்டில் உள்ளவங்க பழனி முருகர் கோவிலை குலதெய்வமாக வழிபாடு செய்கிறாங்க. கல்லில் சிலை செய்து பிரதிஷ்டை செய்து கட்டி எத்தனையோ கோவில்கள் இன்னைக்கு கூட சிதிலமடைஞ்சு போயிருக்கும். ஆனால் நவபாஷணத்தினாலான சிலை செய்த இந்த கோவில் மேலும் மேலும் வளர்ந்துக்கிட்டே இருக்கிறது ஒரு காரணம் கூட சொல்லலாம். சித்தர்களோட மகிமை தான் இதற்கு பலரோட எண்ணமும் கூட. நம்ம தெய்வ சக்தி கொண்டது சித்தரோட கைவண்ணத்தால் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. வாழைப்பழம், கற்கண்டு, சர்க்கரை, நெய், பேரிச்சம்பழம் போன்ற இவை அனைத்துமே 5 பொருட்களை கொண்டு பஞ்சாம்
பஞ்சாமிரதம் தயாரிக்கப்படுது அப்படின்னும், இந்த பஞ்சாமிரதம் பக்தர்கள் வாங்கி செல்லும் பொழுது பழனி ஆண்டவர் மகிழ்ச்சி அடைவார் அப்படின்னும் சொல்கிறாங்க. இந்த பழனி முருகர் ஆறு கால பூஜையின் போது பஞ்சாமிரத அபிஷேகம் செய்கிறாங்க அப்படின்னும், சயராட்சை பூஜையின் போது 1000 பக்தர்களும் பஞ்சாமிரத பிரசாதமாக வழங்கப்படுது அப்படின்னும் சொல்கிறாங்க. நம்ம தண்டாயுத பாணி இடது பக்கம் ஒரு சின்ன மரகதலிங்கம் இருக்குது அப்படின்னும், அவரை தரிசிக்க வலது பக்கம் சென்று தீபம் காட்டி வேண்டுதல் வச்சுக்கணுமா, ஏன்னா தீப ஒளியில இல்லாம அந்த லிங்கத்தை தரிசிக்க இயலாது அப்படின்னும் சொல்றாங்க. இத்தனை சிறப்புடைய நம்ம பழனி முருகரோட வழிபாடு கண்டிப்பா இந்த ராசிக்காரங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் கண்டிப்பா கொடுக்கும். இந்த அதிர்ஷ்ட பதிவு, பழனி முருகரோட பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த பதிவுக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களால் பார்க்க முடியும். இந்த பதிவை பார்த்ததுக்கு ரொம்பவும் நன்றி நண்பர்களே.